விக்கல் வந்ததுன்னா அதை நிப்பாட்டுறதுக்கு ரெண்டு காதோட ஓட்டையும் ரெண்டு விரலை வச்சு மூடுங்க, 30 செகண்டில் விக்கல் நின்று போயிடும். அப்படி இல்லைன்னா ஒரு கரண்டி சர்க்கரை எடுத்து வாயில் போட்டு மெல்லுங்க, அப்படி பண்ணிங்கனாலும் விக்கல் நின்று போயிடும். வசம்ப கறியாக்கி அதை நல்லெண்ணெய் தேங்காய் எண்ணெய் விளக்கெண்ணையோடு கலந்து அடி வயிற்றுல தடவுனீங்கன்னா வயிற்று வலி போயிடும். ஒரு கப்பு சோறு வடித்த கஞ்சியில் 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூளை கலந்து குடிச்சிங்கன்னா அஜீர்ணத்தையும் வயிற்று உப்பு சத்தையும் போக்கிடலாம். இல்லைன்னா சுக்கு, பனைவெல்லம், கருப்பு மிளகு இது மூணையும் அரைச்சி ஒரு நாளைக்கு 2 முறை சாப்பிட்டு வந்தீங்கன்னா அஜீர்ணத்தை குணப்படுத்திடுறதோடு இல்லாமல் பசி அதை அதிகப்படுத்தும். நீரில் கொதிக்க வச்ச ஓமம் பனைவெல்ல திரவத்தை குடிக்கிறதுனால அஜீர்ணம் குணமாகும். சோறு வடித்த கஞ்சியை ஆற வச்சு 1 கரண்டி ஜீரகத்தை 1 கரண்டி நெய்யோடு கலந்து குடிச்சிங்கன்னா இடுப்பு வலியிலேருந்து விடுபடலாம். நீங்கள் குளிக்கிற தண்ணியில் படிகாரத்தை கலந்தீங்கன்னா வேர்வை வாசனை குறைவாக இருக்கும். அதே மாதிரி நீங்கள் குளிக்கிற நீரில் 1 தக்காளியை பிழிஞ்சு விட்டுட்டு குடிச்சிங்கன்னா அன்னைக்கு ஃபுல்லாக வேர்வை வாசனை இல்லாமல் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் உங்கள் உடம்பு. தினமும் இதை செய்து வரலாம். சாம்பிராணி, மஞ்சள், சர்க்கரை ஆகியவற்றை வேக வச்சு பால் மற்றும் வெல்லம் சேர்க்கணும். இந்த திரவத்தை குடிக்கிறதுனால உடல் வலி குணமாகும். மஞ்சளை கறியாக்கி தேங்காய் எண்ணெயோடு கலந்து காலையிலையும் இரவிலையும் புண்ணில் வச்சா புண்கள் வந்து விரைவாக குணமாகும். தாமரை இலையை 100 மில்லி எடுத்து மாட்டுப்பால் 100 மில்லியோட கலந்து கொதிக்க வச்சு அந்த கொதிச்சு வர்ற ஆவியை கண்ணில் பிடிச்சிங்கன்னா கண் புரை மற்றும் பிற நோய்கள், கண் நோய் எல்லாமே குணமாயிடும். 1 டீஸ்பூன் வால் பேப்பர் பவுடரை எடுத்து 1 சிட்டிகை தேனோட கலந்து 1 நாளைக்கு 3 முறை சாப்பிட்டீங்கன்னா கபம் குணமாகும். வல்லாரைக்கீரையை நிழலில் உலர்த்தி, அதாவது வல்லாரைக்கீரையை எடுத்து அதை வந்து வெயிலில் காய வைக்காமல் நிழலில் காய வச்சு அரைச்சி நினைவாற்றலை அதிகப்படுத்துனா தினமும் 1 ஸ்பூன் சாப்பிடுங்க. எறும்பு மற்றும் பல்வேறு பூச்சிகள் கடிச்சதுன்னா அந்த விஷத்தை வலி மற்றும் வீக்கம் ஏற்பட்டால் வெங்காயத்தை நறுக்கி அந்த இடத்துல தேய்ச்சிங்கன்னா அது அந்த விஷத்தை போக்கி வலி மற்றும் வீக்கத்தெல்லாம் குறைச்சிரும். நன்றி, அடுத்த வீடியோவில் பார்ப்போம்.